ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம மாங்காய் வச்சு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிச்சு. இப்போ நம்ம ஊறுகாய்க்கு பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 4 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். கடுகு கருகாமல் வறுத்துக்கலாம். இந்த ஸ்பூனால 4 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இப்ப கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இதை வேற பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ வெந்தயம் வறுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் கருகிராம வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிட்டா கசந்து போயிடும். இப்போ வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டோம். இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடாய் சூடாயிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் தான் ஊற்றுறோம். நான் ஒரு 1/2 லிட்டர் செக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காய்லாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாங்காயில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைனா அப்புறமா சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாகிட்டா வேஸ்டாக போயிடும், சாப்பிட முடியும். இந்த எண்ணெயிலே பாதி வெந்துருச்சு பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் ஊறுகாய் உங்களுக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். அதனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச வெந்தயம் கடுகு இது கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த பவுடரை இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு, நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பத்தலைனா காரம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு பத்தலை, நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மிளகாத்தூள் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம ஊறுகாய் செய்யணும்னா உடனே இது மாதிரி பண்ணிக்கலாம். மாங்காய் உப்புல போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் ஊறுகாய் பண்ணணும்னா தேவையில்லை. கல்யாண வீட்டிலலாம் இதே மாதிரி தான், உடனே அப்பயே ஊறுகாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளும் ஈஸியாக மாங்காய் வச்சு குயிக்காக ஒரு ஊறுகாய் ரெசிபி செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதம், கம்மங்கூழ், ராகி கூழ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.